அனைவருக்கும் மதன்ராஜின் அன்பு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பேராலயத்தில் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஊழியர் அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிக் கொண்டு கோபுரத்தின் உச்சியில் போய் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, சிஎஸ்ஐ நிர்வாகம் அவரை வந்து பணியிலிருந்து தூக்கிடுச்சு, எனக்கு மீண்டும் அந்த பணி வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை மிரட்டல் என்ன பண்ணார், கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரலாற்றில் இதுதான் முதல் முறை, ரொம்ப அசிங்கமாக இப்போ சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொதிச்சு எழுப்புனாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், வரலாற்றில் இது முதல் நிகழ்வல்ல. சுமார் 21 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது பிசாசு வந்து அவரை வந்து எருசலேம் தேவாலயத்தோட உப்பரிகளை கொண்டு போய் என்ன பண்ணுறான், நிப்பாட்டுறான். அங்கே நிப்பாட்டு என்ன சொல்கிறான், நீர் மேலேருந்து கீழே குதியன்னு சொல்கிறான். இப்போ இந்த அகஸ்டின் செய்த செயல்பாட்டுக்கு என்ன தூண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன்னா, இது வந்து மனித செயல் அல்ல. தற்கொலை என்பது யூதாசுக்குள் புகுந்த சாத்தானின் செயல். அந்த செயலை தான் இயேசு கிறிஸ்துவ சோதித்த அதே சாத்தான் தான் இந்த செயலை செஞ்சிருக்கான்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா. அதுபோல் உண்மையிலே அவர் வந்து சிஎஸ்ஐ நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கு ஏராளமான வழிகள் உண்டு. ஒன்று என்ன பண்ணலாம், பேராயர் வீட்டு முன்னால் போய் என்ன பண்ணலாம், இவர் தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், போராடலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம். இல்லையா, அந்த ஐயர்வாள் வீட்டு மேலே போய் என்ன பண்ணலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம். ஐயர்வாள் வீட்டோட மேலேருந்து என்ன பண்ணலாம், கீழே குதிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன குறிப்பிட்ட மாதிரி ஆலயத்தின் கோபுரத்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு நான் தற்கொலை பண்ணுறேன்னு சொல்கிறது. அதனால தான் சொல்கிறேன்னா, இது வந்து மனித செயல் இல்லை, மனித திட்டம் அல்ல, பிசாசின் திட்டம். பிசாசின் மூலமாக சிலரால் இவருக்கு சொல்லப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆலயம் என்பது, கிறிஸ்தவம் என்பது வீசுகின்ற தெண்டலில் வளர்ந்த ஒரு மதம் அல்ல. எத்தனையோ இடி மின்னல் புயல் மழை நெருப்புகளை தாண்டி இன்றும் இந்த கிறிஸ்தவம் நிற்கிறது என்றால், இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு அனுபவம். எத்தனையோ இரத்த சாட்சிகள் மறித்து, எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ மிஷினரிகள் தங்களுடைய உதிரத்தை சிந்தி தங்களுடைய உயிரை கொடுத்து கட்டப்பட்டது தான் இந்த தேவாலயமே தவிர, வெறும் செங்கலினாலும் கற்களினாலும் மட்டும் கட்டப்பட்டதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது, கோபுரம் என்பது வெறும் கல் அல்ல, வெறும் மண் அல்ல, வெறும் செங்கலும் சாந்தும் கலந்தது மட்டுமல்ல, அதில் எத்தனையோ இரத்த சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் இன்று அதன் மேல் ஏறி நின்று கொண்டு ஒருவன் தற்கொலை மிரட்டல் விடுவான் என்றால் இதற்கு எந்த மனிதனுக்கும் துணிவு வராது, பிசாசு ஒருவனை தவிர. எனவே இந்த செயல் 100க்கு 100 பிசாசின் திட்டம், பிசாசின் தூண்டுதல். அவருடைய நோக்கம் வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடு என்பது 100க்கு 100 பிசாசின் திட்டம், பிசாசின் திட்டம், பிசாசின் திட்டம். இது கண்டிக்கப்பட வேண்டியது. இதுபோல் எல்லாரும் மேலே போய் ஏறி போய் உட்காந்துன்னா என்ன ஆகுறது, ஆலயத்தின் மாண்பு எங்க, ஆலயத்தின் பரிசுத்தம் எங்க, நீங்க விளையாடுவதற்கு இது உங்க வீடா, அதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க சப்போர்ட் பண்றவங்களும் சேர்த்தா சொல்றேன், கிறிஸ்தவ மாண்பை குலைக்கின்ற ஒரு செயல், கிறிஸ்தவ ஆலயத்தில் விளையாடுகின்ற ஒரு செயல். தற்கொலை என்பது பிசாசு தூண்டுகிற ஒரு செயல். ஆனா இப்போ வந்து நம்ம தேவாலயத்தின் மேலே போய் உட்கார்ந்து செஞ்சிட்டல, நீ இந்த சாபம் நிச்சயமா உன் வீட்டில் இருக்கும், உன் குடும்பத்தில் இருக்கும், உன் பிள்ளைகள் மேலே இருக்கும். இது யாரை மிரட்டுற, நீ உலக மனுஷன் மிரட்டுறதுக்காக ஒரு உன்னதமான தேவனுடைய ஆலயத்தை நீ பயன்படுத்தலாமா? நான் அதுக்காக டயசன் சரி சரின்லாம் சொல்றதுக்கு வரல. நான் நிர்வாகத்தின் மேல 100க்கு 100 தவறு இருக்கும், அதை வெளிக்காட்டுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதை விட்டுட்டு ஆலயத்தின் மேலே போய் நின்று தற்கொலை பண்ண தூண்டுறது, ஆலயத்தின் மேலே போய் நின்று கீழே இருந்து குதிச்சு சாவேன்னு சொல்றது, குடும்பத்தோட சாவேன்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா நீ யாருக்கு மிரட்டல் விடுக்கீங்க? ஆலயம் என்பது தனிநபருக்கு சொந்தமானதல்ல. இன்னைக்கு வந்து அந்த ஐயர்வால் வந்து தவறு பண்ணுவார், நாளைக்கு என்ன பண்ணுவார், வேற ஊருக்கு போவார். இதை பார்த்தோன்னே ஒரு கூட்டம், ஆஹா கிறிஸ்துவோட ஆலயம் வந்து அசோசியப்பட்டு விட்டது, உடனே என்ன பண்ணு, கோபுரத்தை இழுத்து பூட்டு, சாலை ஆலயத்தை இழுத்து பூட்டு. இதுக்கு தானே நீ காத்திருந்தீங்க, இதுதானே பிசாசோட திட்டம். எப்படியாவது பாரம்பரிய திருச்சபைகளை அழித்து விட வேண்டும் என்று இன்று ஒரு கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரித்து கொண்டு அழைகிறது. சிஎஸ்ஐ சர்ச்சஸ்க்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, எந்த சபைகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. மிஷினரிகள் வந்து கால்நடையாக வந்து அரும்பாடுபட்டு வளர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா மகன் பரம்பரை பரம்பரையாக என்ன பண்றது, சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்குது, அதுக்கு வரலாறே கிடையாது. ஆனால் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு, அதை அழித்து விட்டு கிறிஸ்தவம் வாழும் என்று உள் மனதில் கூட இடப்படாதீங்க. என்னடா இவன் வந்து சிஎஸ்ஐ நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், ஐயர்வாளுக்கெலாம் சப்போர்ட்டாக பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், கிடையாது. அங்கேயும் வரேன்,
நான் எல்லாரையும் குற்றம் சாட்டல, எல்லா ஐயர்மாரையும் குற்றம் சாட்டல, எல்லாரையும் நான் என்ன பண்ணல தவறுன்னு சொல்லலை. ஆனால் சிலர் இருக்காங்க, இன்னைக்கு சில கள்ளர்களும் கொள்ளையர்களும் வேசி கள்ளர்களும் வேற வேலை கிடைக்கல அப்படிங்கறக்காக ஆறு நாள் ஒய்யாரமா என்ன பண்ணலாம், வீட்டில் உட்காந்து தூங்கலாம், ஒரு நாள் மட்டும் சும்மா போய் சர்ச்சில் என்ன பண்ணலாம், நம்ம நினைக்கிறத அடிச்சு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐயரா மாறிட்டாங்க. அதனால தான் பிரச்சனை. அவங்களுக்கு நான் எச்சரிக்கையோடு ஒன்று சொல்றேன்னா, இந்த ஊரடங்கு காலத்தில் ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சை விசுவாசிகளுக்கும் வாலிபர்களுக்கும் நிறையாவே கூடிட்டு, எப்போ ஆலயம் திறக்கும், எப்போ ஆலயத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வெறித்தனமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உள்ள கழுவுன தண்ணீர் எடுத்து நாங்கள் குடிப்போம், அவ்வளோ பரிசுமான இடமா நாங்கள் நின்று நினைக்கிறோம். நாங்கள் நீங்கள் கூட கேட்கலாம், என்ன ஐயர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு பர்சனலாகவே தெரியும், நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக என்ன பண்ணுறதாரு, ஒரு ஐயர்வில் என்னை கூட்டிருந்தாரு, நான் போகிறேன். அவர் போன உடனே என்ன விளக்கம் கேட்குறேன், நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன உடனே பார்த்தீங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்து கணக்கு கேட்டேன் அவர்கிட்ட, இவ்வளவு பிரிச்சிருக்கீங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, அப்போ மீதி காசு எங்கன்னு சொல்லி நான் கணக்கு கேட்டேன். கணக்கு கேட்டவுடனே அந்த ஐயர்வாள் கொடுத்த மாமாவில் பார்க்குற ஒரு பாரில் அவர் சொல்லிட்டார். உடனே ஐயர்வாளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, என்ன இவன் கணக்கு கேட்டாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, என்னை கூட்டு விடுறாரு. நானும் போனேன், நான் நல்ல மரியாதை கொடுத்து என்ன பண்ணுறேன், ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன். சொல்லி முடித்த உடனே, நீ என்ன பெரிய இவனா, நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி எலும்பு என்ன பண்ணார், வேட்டியை மடித்து கட்டிட்டு என்ன பண்ணார், நின்னார். அப்போ நானும் சொன்னேன், ஐயா இந்த பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், அதே மாதிரி என்ன பண்ண மெது எலும்பு, ஐயா நானும் இந்த ஊருக்காரன் தான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு அஞ்சு போலீஸ் கேஸ் வாங்கியிருக்கேன், நானும் இப்படி ரவுடியாக இருந்தவன் தான், இன்றைக்கி ஆண்டவரோட கிருபையினால என்ன பண்ணேன், இப்படியோ இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக சொல்லி நானும் எலும்புனேன்னா வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னு சொன்னது. அப்புறம் என்ன பண்ணார், என்னை விட தெரிஞ்சுட்டு அமைதியாக உட்காந்தார். அப்போ அவர்கள் தங்களை ரவுடின்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கு அந்த அங்கிக்கு அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்குறோம். நல்ல ஆயர்மார் இருக்காங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்க, பதவியிலே வர்றதில்லை, வர முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அநியாயத்துக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, துணை போக மாட்டாங்க, நியாயம் நீதி என்பது என்னதோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. அதே போல் ஐயர்வாள்கள் இப்போவும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பணக்காரர்களும் சில பதவி பேரி பிடித்த நபர்களும் அவர்களை வந்து என்ன பண்ணுறதில்ல, பதவியில் வர விடுறதே கிடையாது. அவங்களால பிஷப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது, கவுன்சில் சேர்மனை வரவே முடியாது. வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான், தூக்கி அடிச்சிருவாங்க. ஏன்னா அவன் சொல்கிறது செய்யணும், இது மாற்றப்படணும். அதுபோல் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தையை சகித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நியாயமாக இருக்கீங்க, உங்களுக்கு பதவி தரல, கவலைப்படாதீங்க. உங்களை அடிக்க வரான், கவலைப்படாதீங்க. அடிச்சிட்டான், கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டுட்டான், கவலைப்படாதீங்க. இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம்னாலும் ஆண்டவரோட ராஜ்யத்தில் உண்மையில் உங்களுக்கு இடம் உண்டு. நிச்சயமாக இந்த திருமண்டலத்திலையும் எந்த திருமண்டலத்திலையும் உண்மையான விசுவாசிகள் மத்தியிலையும் உங்களுக்கு இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்னைக்கு சாதாரண இந்த சேர் உங்களுக்கு இடம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எத்தனையோ ஏராளமான ஆத்மாக்களோட இதயத்தில் நீங்கள் நீங்காத இடம் பிடிப்பீங்க. எத்தனையோ ஐயர்மாரை நான் சொல்ல முடியும், இன்றைக்கும் இருக்காங்க, ஆண்டவர் என்பது ஊழியம் நினைக்கிறாங்க. ஆனால் 50% தவறானவங்களாக இருக்காங்க. அவங்க மாறணும், மாற்றப்படணும், மாற்றப்படுவீர்கள். இறுதியாக நான் ஒன்று சொல்லேன்னா, ஊழியம் மட்டும்தான் அவங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கணும், அதை மட்டும் செய்யுங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இஸ்ரேல் மக்கள் வந்து விபச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய வாதம் வந்து இஸ்ரேல் கூட்டத்தில் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், துணிகரமான பண்ணுறான், ஒரு பெண்ணை கூட்டு வந்து என்ன பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறான். அப்போ பினகாஸ் அப்படிங்கிற ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் ஒரே குத்தான பண்ணுறான், குத்தி ரெண்டு வரையும் என்ன பண்ணுறான், கொள்றான். அந்த வாதை நிறுத்தப்பட்டதான். வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள பினகாஸ்கள் எழும்ப வேண்டும். தவறு செய்பவர் யாராக இருந்தாலும், அது ஐயர்வாளாக இருந்தாலும் சரிதான், பிஷப்பாக இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரிதான், தட்டி கேட்கின்ற பினகாஸ் கூட்டம் எழும்ப வேண்டும், வாலிபர்கள் எழும்ப வேண்டும். இது சாதாரணமான திருச்சபை அல்ல, பாரம்பரியமான திருச்சபை. எழும்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார்.